வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி ஒரு 166 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 752 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. பட் வாலட்டைல் பார்க்கும்போது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இப்போவெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்னொரு நாள் பார்க்கும்போது நல்லா அடிச்சு கீழே இறக்கி விட்டுறாங்க. ஸோ இதுவே தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணும்போது நல்லாவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப வந்து செலக்டிவா எடுக்கலாம், அதுலயும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். பட் அதெல்லாம் வந்து பொறுத்துட்டு இருந்தா தான் அந்த ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்விங்ல பார்த்திருக்கோம். இன்கேஸ் நம்ம இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆனா கண்டிப்பா அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் ஸ்விங் ட்ரேட வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது பெருசா வந்து யாருமே வந்து விக்கல. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 126 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் ஒரு 1711 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்துமே பார்க்கும்போது மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கம், ஸ்மால் கேப்பெல்லாம் 4%, நிஃப்டி ஜூனியர் கிட்டத்தட்ட 2%, ஓவரா செல்லிங் ப்ரெஷர் லார்ஜ் கேப்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆனால் இதுலேயும் ஏதாச்சும் சில பங்குகள் இன்னைக்கு ஒரு 10%, 15% அப்படிங்கிற பாசிட்டிவ் க்ளோஸை கொடுத்துருக்கும். மேபி இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஏற்றி விட்டு திரும்ப ரீட்டைல் பீப்புள் அங்கே வர வச்சு அவங்க தலையில் கட்டி விட்டு போகிறதுக்கு எதாவது வேலை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. இன்கேஸ் அது ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லை மார்க்கெட் ட்ரெண்டே வந்து டோட்டலாக மாறுது அப்படிங்கிற டைமில் நம்மளால எக்ஸிட் அப்படிங்கிறது ஆக முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன பங்குகள் உடனே லோவர் சர்க்யூட் அப்படிங்கிறத நோக்கி போயிருது, எக்ஸிட்டே கன்சிடர் பண்ண முடியல. இப்போ ஐஆர்இடியை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐஆர்இடியை லோவர் சர்க்யூட் அடிச்சுட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, மாட்டியாச்சுன்னா அவ்வளோதான், மாட்டியாச்சு தான். ஏன்னா இதுக்காக தான் நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கியாச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹை ப்ரைஸில் நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். எங்கிட்டையும் இன்னும் ஐஆர்இடியே பார்ஷியல் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் நான் ஐபிஓவில் வாங்கினது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கேன், நல்ல லாபத்தில் தான் இருக்குது. இத்தனை லோவர் சர்க்யூட் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் கூட வாங்கியிருக்கலாம், கடைசி டேட்டில் கூட, அதாவது லோவர் சர்க்யூட் ஆரம்பிக்கும் போது கூட அந்த ஸ்டாக்கில் யாராச்சும் பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதெல்லாம் ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு, அதனால் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு லெசனாக நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது எஸ்டேவிஎன் பற்றி நம்ம ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எஸ்டேவிஎன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு சுமாரான புவரான ரிசல்ட்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இன்றைக்கி எஸ்டேவிஎன் வந்து 20% வந்து கீழே அடிச்சு விட்ருக்காங்க. மேபி இங்கேருந்து திரும்ப ஏறலாம், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மாறி திரும்ப ஒரு ஏற்றம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் திரும்ப வந்து ஏறலாம். ஆனால் இது ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடு, இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் சிறப்பாக இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எதுக்காக கன்சிடர் பண்ணணும், வெறும் ஏறுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோன்னா அதில் ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹை ப்ரைஸில் 170 கிட்ட கூட யாராச்சும் வாங்கினவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு மனவலி தான். ஏன்னா 170 எங்கே இருக்குது, 112 எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க, திரும்ப ஏறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வேல்யூஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. பட் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வேல்யூஷனை சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறது இல்லை, கண்ணா பின்னான் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க, இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஏறலாம். பட் இதில் நான் வந்து எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, ஒரு ஆலோசனையை சொல்கிறதுக்கு. ஸோ மாட்டியாச்சுன்னா ரொம்பவே வந்து கஷ்டம். இந்த மாதிரியான ஹையில் இருக்கக்கூடிய எதுக்கு ஏறுதுனே தெரியாமல் ஏறக்கூடிய பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் லாங் டேர்ம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலலாம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை ஒரு 30 ரூபா 40 ரூபாவில் வாங்கிட்டு நம்ம லாங் டேர்முக்கு இருக்கிறோன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஹை ப்ரைஸில் 150 ரூபா கிட்டே போய் வாங்கிட்டு நான் இது இறங்குச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தா, ஸோ அடுத்த வரக்கூடிய மார்க்கெட் சைக்கிள் வேற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும், பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. இன்னைக்கு செல் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்யூ ஸ்டாக்ல திரும்ப எல்ஐசி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓவராலாக அவங்க மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 52,371 கோடி வரைக்கும் கரெக்டாக இருக்கு 2 நாளில். ஐஆர்எஃப்சி தொடர்ந்து அதை தொடர்ந்து இருக்கு, ஐஓசிஎல் இருக்கு, என்ஹெச்பிசி இருக்கு. ஸோ என்ஹெச்பிசி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐஓபி, அதுக்கப்புறம் ஹெச்ஏஎல், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்கு. இந்த வரிசையில் கடைசியில் பாருங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு நம்மளோட ஸ்டாக் கோல் இந்தியா. இன்னைக்கு கோல் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் இறங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கோல் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ கோல் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கீழே தான் பெருசாக ரிசல்ட்ஸ் இருக்காது, ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் கோல் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வரல, அதனால கோல் இந்தியாவோட ரிசல்ட்ஸை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஹெச்ஏஎல்லோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஹெச்ஏஎல் ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டர் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப புவர் அப்படின்னுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் இன்றைக்கி ஒரு 4% வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஓவராலாக எல்லா பிஎஸ்யூ ஸ்டாக்கையும் அடிக்கும் போது இது மட்டும் என்ன தனியாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாக்காக இதையும் சேர்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அடிச்சிருப்பாங்க. ரிசல்ட்ஸில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. ஒரு சின்ன மார்ஜினல் க்ரோத் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க ஹெச்ஏஎல். ஸோ இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் இந்த ஷேரும் வந்து மாட்டியிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது என்ஹெச்பிசி. ஸோ என்ஹெச்பிசியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 628 crore அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது போன வருஷம் பார்க்கும்போது 776 crore கிட்டே இருந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. போன குவார்ட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட்ஸாக தான் வந்து இருந்திருக்கு என்ஹெச்பிசியில். போன குவார்ட்டர் பார்க்கும்போது 1693 crore இருக்காங்க. மார்ஜின் பாருங்கள், பாதிக்கு பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், இதை வந்து ஒரு 56 கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம என்டிபிசியை கூட ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணலாம், பட் இந்த ஸ்டாக்கை கை வைக்காதீங்கன்னு பேசியிருக்கோம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் மடமடன் ஏறிட்டு இருக்கு. அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக நான் வாங்க போகிறேன், 10 வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்றலாம் தயவு செஞ்சு யாருமே வாங்காதீங்க. மோஸ்ட்டாக என்னன்னே தெரியாமல் தான் அந்த மாதிரி 10 வாங்க போகிறேன், 20 வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இனி வந்து ஸ்டாக் இறங்கி திரும்ப பழைய மாதிரி படுத்துதுன்னா கண்டிப்பாக எல்லாம் கதறிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. பெரிய அளவுக்கான லாஸ் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பொறுமையாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 ஷேரை பற்றி நம்ம பேசிட்டு திரும்ப அப்டேட்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஷேரை நம்ம ஒரு 56 கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 76 rupees வரைக்கும் மேலே ஏறிச்சு. இப்போ பார்க்கும்போது 3-4 இந்த பிஎஸ்யூவில் அடி வாங்கும் போது அப்படியே 3-4 வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து இன்றைக்கி மட்டுமே ஒரு 12% வரைக்கும் இறங்கியிருக்கு. 59-60 கிட்டே வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிச்சம் இருக்குது. மேபி இந்த ஸ்டாக்கு திரும்ப நம்ம வாங்கின லெவலுக்கு போகலாம். அந்த மாதிரி போச்சு, ஒன்ஸ் வந்து 56 கட் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஆல்ரெடி மேபி நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிருக்கலாம். நானும் அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதில் ஒரு ஆள் தான். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பல ஸ்டாக்ல வெயிட் பண்ணி புக் பண்ணியிருக்கோம். சில பேர் அவசரமாக எனக்கு 10-20% போதும் அப்படின்ட்டு ஐஆர்எஃப்சிலலாம் புக் பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வெயிட் பண்ணவங்களுக்கு பெரிய அளவுக்கான ரிட்டர்ன் கிடைச்சிது. இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் ஷேராக நம்ம இப்போ புக் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்வி கூட இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கான லாபம் அப்படிங்கிறது நம்ம சில ஸ்டாக்ல பண்ணவும் செஞ்சுருக்கோம். சில ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹிட் ஆகும். நல்லா 20-25% வரைக்கும் லாபம் கொடுத்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ட்ரேடிங் வரும்போது இதெல்லாமே வந்து நம்ம சகிச்சுட்டு தாண்டி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நல்ல லாபம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் 56 கட் பண்ணால் கூட உங்களோட கேபிட்டலேருந்து பெருசாக லாஸ் போகிறதில்ல, நீங்கள் சம்பாதிச்ச லாபத்தில் தான் போகுது. அதனால் அதை நினச்சி பெருசாக வரி பண்ணாமல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொட்டாக் மகேந்திரா பேங்க். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் அப்படிங்கிறது வந்தது. பட் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்தது, நானும் பெருசாக வந்து இதை செக் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ 1709 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2021 இப்போ வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. 2021 என்ன லெவலில் இருந்ததோ இப்போ அந்த லெவலில் தான் வந்து 2024 இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. பட் வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க். ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1689 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக, அதுக்கு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலாம். திரும்பவும் அந்த 1670-90 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை தாண்டிச்சுன்னா திரும்ப நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்கலாம். பட் வாய்ப்பு அப்படிங்கிறது கொட்டாக் மகேந்திரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸை கீப் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவாஸ் ஃபினான்ஸு. ஸோ இந்த ஆவாஸ் ஃபினான்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவலுக்கு இந்த ஆவாஸ் ஃபினான்ஷியர் வந்துருச்சு. ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்கள். நானும் இன்னும் கொஞ்சம்
கூட வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஒரு லார்ஜ் கேப் நல்ல பங்குகளே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குது. மேபி இதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கூட இறங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்துருச்சு, இப்போ வந்து இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் வந்து ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆவாஸ் ஃபினான்ஷியலை கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இதோட அப்டேட்டை வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி சுசுகி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகி அப்டேட் பார்க்கும்போது என்னென்னா, எலக்ட்ரிக் ஏர்காப்டர் வந்து தயாரிக்க போகிறத ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு இதாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஜப்பானில் தான் இந்த மாதிரியான ஒரு பிளானை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஈஸி ட்ரிப்பு. ஈஸி ட்ரிப்பில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க புதுசாக வந்து ஹாஸ்பிட்டலாக பிஸ்னஸ்க்குள்ளே நுழைய போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அயோத்தியாவில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து 5-star ஹோட்டல் கட்ட போகிறதா ஒரு நியூஸ் வந்து ஈஸி ட்ரிப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் நியூஸ் தான். எப்படியும் கட்டணும், ஆரம்பித்தா 5-star ஹோட்டல் கட்டணும்னு நினச்சா 2-3 வருஷங்கள் அப்படிங்கிறது எடுத்துரும். பார்க்கலாம் வரக்கூடிய அப்டேட்ஸ் ஏதாச்சும் பாசிட்டிவாக வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மதர்சன். ஸோ இந்த மதர்சன் சுமி, ஸோ சாம்பர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல், அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசம் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது 633 கோடியாக இருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்கு. நல்ல ரிசல்ட்ஸை தான் வந்து மதர்சன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடனையும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஒரு 750 கோடி கிட்ட வந்து கடனை இந்த குவார்ட்டரில் குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1800 கோடி அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பெனி ஒரு நல்ல வெல் பொசிஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கம்பெனியில் அவங்களோட ப்ரொமோட்டர் பெரிய அந்த ஜப்பான் கம்பெனி பார்த்திங்கன்னா செல் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். மேபி அந்த செல்லிங் அப்படிங்கிறது என்றைக்கு வேணால் வரலாம். அந்த செல்லிங் வந்ததுன்னா ஷேரோட ப்ரைஸில் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம். இருந்தாலும் ஒரு நியூ பையிங்க்கு இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம கன்சிடர் லிஸ்ட்டில் இருந்த ஸ்டாக்கு தான். எப்போது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ப்ரொமோட்டர் சுமிட்டோமா வயரிங் நினைக்கிறேன் அந்த கம்பெனி வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அப்போது 65 அப்படிங்கிறது ஒரு பெட்டர் லெவல்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். 62 வரைக்கும் போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தோன்னா 114 ரூபாவில் இருக்குது. அது போக ஒரு 80 ரூபீஸ் 85 ரூபீஸில் இருக்கும்போது SIP நம்ம 100 ரூபீஸ் பிலோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது ஒரு 114 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 5% இறங்கியிருக்கு. இப்போதைக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணலாம், அந்த செல்லிங் வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதுக்கப்புறம் தங்கமயில் ஜுவல்லர்ஸ், இவங்க கூட போட்டி போடுறதுக்கு லலிதா ஜுவல்லர்ஸும் IPOவில் வரப்போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓவராலாக லலிதா ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு 51 ஷோரூம் கிட்ட 52 ஷோரூம் கிட்ட வந்து வச்சுருக்காங்க. இப்போது அவங்களோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி அளவுக்கு வந்து ரெவன்யூ அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ 52 ஷோரூம் வச்சுருக்காங்க. 4 ஸ்டேட்டு அண்ட் 34 சிட்டிஸில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெவன்யூ பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. நான் கூட ஏதோ சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நெருக்கி பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் தங்கமயிலையும் தாண்டி ரெவன்யூ அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷோரூம் கவுண்ட் அப்படிங்கிறது 52 ஷோரூம் தான் இருக்குது. இதே டைடன் கிட்டே பார்க்கும்போது 432 ஷோரூம் இருக்குது. கல்யாண் கிட்ட 182 ஷோரூம் இருக்குது. தங்கமயில் 56 ஷோரூம். ஓவராலாக இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா இதை பீட் பண்ணிட்டாங்க ஷோரூம் வைஸு. ஆனால் ஒரு ஷோரூம் ரெவன்யூ பர் ஷோரூம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக லலிதா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. 350 கோடி கிட்டே வந்து ரெவன்யூ பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு ஷோரூம்லேயும். ஸோ இவங்க 88, 77, 56 அப்படின்ட்டு இருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு IPO வரதுக்கான வாய்ப்பு இந்த லலிதா ஜுவல்லரிக்கு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாட்களில், இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதோட IPO பற்றி டீட்டெயில் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிரும். இப்போது DHRP வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை நம்ம மேக் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.